கூச்சல் கேட்கும் நேரம் இப்போ வந்தாச்சு. காலம் இனி செல்லாதே, இயேசு வர போறாரு. கனவு காணு தரிசனம் பாரு, தீர்க்க தரிசனம் சொல்லு. கர்த்தரின் பட்டயம் இருக்கும் பலத்துடன் செல்லு. காலம் இனி செல்லாது. எதுக்காக இந்த மீட்டிங் கூட்டியிருக்கோம்னா, இந்த அதுலாம் இல்லத்தின் அழைப்பு என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த அதுலாம் இல்லத்தை எடுத்துக்கிட்டா, இது ஒரு தொண்டு நிறுவனமோ இல்லை ஒரு சேவை மையமோ கிடையாது. இங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் இந்த இல்லம், உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, தொழிற்பயிற்சி போன்ற வாழ்க்கையின் அடிப்படை தேவை அத்தனையும் பூர்த்தி செய்யறதோட இல்லாமல், அது எல்லாத்தையும் விட மேலான தேவையை நிறைவேற்றது தான் இந்த அதுலமோட நோக்கம். இந்த அதுலம் பசங்களை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாமல் நான் வரதா இல்லை. அன்னைக்கு கள்ளத்தை அடிச்சுட்டு திரும்பி நின்று திட்டுறானுங்களே, அந்த நாதியத்த பையனுங்களுக்கு அவ்வளோ திமுறா. அவங்க வரட்டும். சரி, அதுக்கு நானும் வரேன். புருஷராமிக்கையும் கூட்டு வரேன்டா. ஆ, போ போ. அங்க பாரு, பசங்க ஆடுறது மத்தியில என்னங்கடா இப்படி சண்டை போடுறீங்க? புருஷ, உனக்கு என்ன பேசுறதுன்னு அளவே இல்லையா? இப்படிதான் என்ன வேணாலும் பேசுவியா? ஏய் உர்ரா உர்ரா, நீ கூல விடா. அவங்க கிட்ட சாய கேளு. சாரி கேள்றா. எனக்கே ஆச்சரியமா இருக்கு அண்ணே. என்னடா, பிக்னிக் போயிட்டு வந்ததுல இருந்து அப்பா கிட்ட ஒண்ணுமே பேசல. அவன் ஊந்தடிச்சு வாய்ப்பு வந்து தூங்கிட்டு இருக்கிறான், அவ்வளோ டயர்டு. அதெல்லாம் அப்பாவுக்கு தெரியும், காலையில பேசிக்கலாம். இப்ப போய் படுத்து தூங்கி ரசிக்கலாம். அப்பா கிட்ட டேய் முரளி, பிரவீன், ரஞ்சித், என்னடா மூணு பேரும் இப்படி தூங்குறீங்க? டேய் முரளி, சார்லி என்ன வேற பிரேயர்ல இருக்காரு. டேய் அதான தூங்குறல்ல, தூங்க விடுறா. டேய் பிரவீன், என்னடா? டேய் பசா பத்துங்க. அப்பா உங்க கண்ணில் பட்டா நீங்கெல்லாம் கதை பேச ஆரம்பிச்சிருங்கன்னு தான் சீக்கிரம் ஜபத்தை முடிச்சுட்டு ஓடி போய் ரூம்ல படுத்துக்கிட்டாரு. அப்படியா சங்கதி? இருக்கட்டும் இருக்கட்டும், நாளைக்கு பேசிக்கலாம். டேய் யார் அதை தூங்க ஆட்டம் போடுறது? ஐயோ நான் இல்லை, நான் தூங்கிட்டேன். சரி சரி, எல்லாம் போடுங்க. சரிண்ணா. அஸ்வின், இன்னைக்கு நம்ம போன பிக்னிக்ல எனக்கு தோமாவோட கலரை ஞாபகமாகவே இருக்குடா. ஆமாண்டா,
எனக்கு அப்படிதான் இருக்கு. ரத்தினராஜ் அண்ணன் சொன்னது கூட என் நினப்பில் ஓடிக்கிட்டே இருக்குடா. இருக்கோ இருக்கோ, தானும் தூங்குறதில்ல அடுத்தவடையே தூங்குறதில்ல, பாருங்கடா. அருந்து வாழுங்களா, உங்களோட சாமி கோயிலுங்களா. டேய் இப்ப பேசாம அடுத்த வாரம் ஆறாம் முறை பேச சொல்றியா? உதவிடும். தப்புமா கண்ணு, ரொம்ப தப்பு. தூங்கு, எல்லாம் கனவுல பேசிக்கலாம். கனவுல தூங்கிட்டா என்னடா பண்றது? டேய் பாடா தூங்கலாம், எல்லாருமே தூங்கிட்டாங்க. சரி படுப்போம். சரி டேய் கொஞ்சம் தள்ளிப்படுறா. தூங்கு சீக்கிரம். இந்த பாருங்க இப்பவே மணி ரொம்ப ஆயிடுச்சு, காலையிலயே எந்திரிக்கணும். சரியா, சத்தமே வரக்கூடாது. ஓகே, குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். எல்லாரும் தூங்குங்க. ராமு, என்னால முடியலடா, வயிறு ஃபுல்லா இருக்குடா. ஆமாண்டா, ஆனால என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். அடடடா, ஏ இங்க பாருங்கடா எல்லாரும், கல்கண்டுடா. எப்படி கலர் கலரா சூப்பரா இருக்குல்ல. மேல இருந்து சாக்லேட்டா கொட்டுதுடா. அப்பாக்கு சந்திரத்தனக்கு சாக்லேட் சத்யா, எடுக்கிறதா எடுக்கிறேன், நாலஞ்சா எடுத்துக்கோ. ஏன் எதுக்கு ஒன்னே ஒண்ணு எடுத்துட்டு வர? என்ன விஜயா விளையாடுறியா? ஹே இப்ப பாரு உன் வாயில என்ன கல்கண்டு. எம் எம் தித்திது, எவ்வளவு தித்திது தெரியுமா? அச்சோ மேரி, வேற கேம்ஸ் இல்லையோ? அதை எடுங்க மேல் மக்களே, அப்பதானே நம்ம ரெண்டு கேம்ஸ் விளையாட இயலும். ஐ ஏஞ்சல்ஸ், என்னடா நம்ம இப்படி ஜொலி ஜொலிப்பா ஆயிட்டோம், இப்படி என்ன நம்மள இப்படி ஆக்கிட்டாரிடா. ஏய் ஏசப்ப தாண்டா உண்மையிலே சூப்பர் ஸ்டாரு. என்னதான் பண்றது இவங்களோட? எதையாவது வாய திறந்து பேசலாம்னா கூட பயமா இருக்கு. மீட்டிங்க போட்டு பயமுறுத்துறாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட சேர்ந்துக்கிட்டு ஒத்து ஊதி ஜாலரா அடிக்கிற சத்தம் தான் அதிகமா இருக்கு. இப்படியே போனா எப்படிதான், பாதி ஒர்க்கிங் டேஸ் இப்படியே போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை, விட மாட்டியா? வாயா கிண்டி வார்த்தை வாங்க வேண்டியது, அப்புறம் மீட்டிங் போட்டு மெதிக்க வேண்டியது. ஆளப்பாரு. என்ன இவர் ஒரு மாதிரியா பேசுறாரு, பணம் திரும்ப போறோம்.
பண்ணுறத தெரியாமல் பேசுகிறாரு. இப்படி பிள்ளைங்க அதுங்க பாட்டுனு போகிறதும் வர்றது மாதிரி தான் என்ன தான் பண்ணுறது? தொடர்ந்து இந்த வேலையில் இருக்கணுமா வேணாமா? மனுஷனா இவர்கிட்ட மட்டும்னா பம்பு தான் வரும். இதை வந்துட்டேம்மா வந்துட்டேம்மா. தலை எப்படியோ அப்படி தானே வாழும் இருக்கும். உங்ககிட்டலாம் நான் ஏன் வீணாக வாய் திறக்கணும்? நான் டேவிட் சாரை பார்த்தே பேசிக்கிறேன். இங்கே சும்மா உட்காந்து புலம்புறதுக்கு பதிலாக வீட்டுக்காவது போய் நேரத்துக்கு சேரலாம். பிரபாகர் சார், பிரபாகர் சார், இந்த பிரபாகர் எவ்வளோ வருஷமாக இங்கே வேலை செய்கிறாரு. கிறிஸ்தவராக இருந்தும் இப்படி விதவிதப்பான ஆத்மாவாக இருக்கிறார். புதுசாக வந்தவங்களோட சேர்ந்துக்கிட்டு பிள்ளைங்கள மிரட்டுற அளவுக்கு கடினப்பட்டு போயிட்டாரே. ஏதாவது ஒரு விதத்தில் சுவிசேஷத்துக்கு ஒரு சபை ஒழுங்குக்காவது கட்டுப்படணும். எதுலேயுமே சேர்த்து இல்லாதவரை நான் எப்படி வலுக்க டைம் இழுக்க முடியும்? கர்த்தாவே, நீங்கள் தான் அவரை உங்கள் வழிக்கு திருப்பணும். என்ன சார், அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? வீட்டுக்காவது போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு தான். ஓ சரி. அன்பு, அன்பு, ஆ சொல்லுங்க. அன்பு மாணவனங்கப்பா, இந்த ஸ்டோர் ரூமை திறந்து விட்டு ஒழுங்கு பண்ணி சுத்தம் பண்ணலாம்ல. அட பாண்டு கூட போய் மார்க்கெட்டுக்கு போயிருக்கானே, ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவான். நீ என்ன இங்க நிக்கிற? அண்ணா தயாலனா அந்த கேட்ல இருக்காருன்னு. சாரி சார், எங்கேயோ பார்த்து உங்க மேல தட்டிட்டேன் சார். என்ன சார், உடம்பு சரியில்லையா? என்ன ஆச்சு? இருக்கு ஒரு மாதிரியா போறாரு. ஓ என்ன ஆச்சு இவருக்கு? பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை இவ்வளவு மகத்துவமா இங்க நிரம்பி இருக்கு. இவரை இப்படியே விட்டுடலாம். ஆவியானவரே,
அவருக்குள்ள இப்ப என்னென்ன தேவையோ அந்த கிரியைகளை நடப்பிக்கிட்டோம். நாமத்தினாலே உன் தொடுதலை உணர்ந்து திரும்பியிருக்கிறேன். இத்தனை நாள் உன் சமூகத்தை விட்டு விலகி ஓடி ஒளிய உம்மை பிரிய காரணமாயிருந்த என் பாவங்களை மன்னியும் அப்பா. நீர் எனக்கு கொடுத்த பணிகளில் இதற்கு முன்பும் சரி இப்போதும் சரி நான் உத்தமமாய் நடக்கவில்லை. என் பூலோக எஜமான்களிடம் நான் நேர்மையோடு இருக்கவில்லை. மோசடி, பாவம், ஏமாற்று, பிரிவினைவாதம், கலக்கத்தை தூண்டுவது என வஞ்சக வழிகளில் நடந்திருக்கிறேன். எனக்கு இருக்கும் என்னை மன்னியும் ஆண்டவர். நான் பாவி ஆண்டவர். என் பாவங்களை மன்னியும் ஆண்டவர். எனக்கு இருங்கும் அப்பா. அப்பா, என் குடும்பம், என் அழைப்பு, ஆவி, ஆத்மா, சரீர வாழ்க்கை, இவை எதிலும் நான் உத்தமமாக பிரமாணிக்கம் உள்ளவனாக நடக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த திக்கற்ற பிள்ளைகள் மத்தியில் என் அகந்தையும் என் ஆணவத்தையும் காட்டி அவர்களின் மத்தியில் நீர் வாசமாயிருப்பதை உணராமல் போனேன். உண்மை கிட்டி சேராமல் கர்த்தாவே, என் பெருமையில் தெரிந்தேன் ஆண்டவரே. இன்று உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இங்கு பொலியப்பட முடிய வல்லமையான பரிசுத்தம் என்னை கழுவட்டும் ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா கர்த்தாவே, என் பலவீனங்களில் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இனி உமக்கு பிரியமாக வாழ என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿದ್ರೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿದ್ರೆ ಶಿವರಿ ಬರಿ ಬದಲಾವಣೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿದ್ರೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿದ್ರೆ ಬಾಬಾ ಶಿವರಿ ಬರಿ ಬದಲಾವಣೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿದ್ರೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿದ್ರೆ